வணக்கம். வழக்கமா வந்து சமூகத்துக்கு தேவையில்லாத கருத்துக்களை படமா சொல்லக்கூடிய படங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்படி இந்த வாரம் வந்த படம் தான் வந்து பகாசுரன். சோ வெல்கம் டு பகாசுரன் ரோஸ். ரோஸ்ட் பண்ணிருவியா? பண்ணிடலாம். எப்படி பண்ணுவ? வழக்கமா பண்றது தானே. இந்த படத்தை எப்படி பண்ணுவோம்? பகாசுரன் எப்படி நீ பண்ண முடியும்? வழக்கமா பண்றது. கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க. வைக்கலாமா? வாத்தி போயிடும். பகாசுரன் அப்ரிசியேஷன் வீடியோவா? அப்ரிசியேஷன் நமக்கு தான் கொட்டை இல்லையே, நம்மளால எப்படி இதை ரோஸ் பண்ண முடியும்? கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க, அதனால இந்த வீடியோ என்னவா இருக்க போகுது? அப்ரிசியேஷன் வீடியோ, பகாசுரன் அப்ரிசியேஷன் வீடியோ. இந்த பகாசுரன் படம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, பெண்களோட பாதுகாப்பு. படிக்க போகிற இடத்துலையும் வேலைக்கு போகிற இடத்துலையும் பெண்களுக்கு எது எதுனால தான் வரமாட்டது? விட்டுலம்மா. Let's get into the Bakasuran roast, madam. Check the mic and make sure it sound right, boy. So, இந்த பகாசுரன் படத்துல வந்து ஜீனியஸ் செல்வராகவன், நத்தி என்கிற நடராஜன், அதுக்கப்புறம் நம்ம ராதா ரவி, இன்னும் பிறர் நடிச்சிருக்காங்க. மோகன்ஜி அவர்கள் இயக்கத்தில் சாம் சிஎஸ் இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான திரைப்படம். பொதுவாக ஒரு இயக்குநருக்கு வந்து கலை கைகூடி வர்றதுக்கு ஒரு சில காலங்கள் ஆகலாம். ஒரு சிலருக்கு அது முதல் படத்திலே அமைஞ்சிடும், ஒரு சிலருக்கு நாலஞ்சு படங்கள் பிடிக்கலாம், ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை படங்கள் எடுத்தாலும் கூட குறுக்கு கைவிடாமலே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக தான் எனக்கு மோகன்ஜியும் தெரியும். தனிப்பட்ட ஒரு இடத்தை பெறுவார். நாலு படத்துக்கு அப்புறமும் ஒருத்தனுக்கு கிராஃப்டில் கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னா அவன் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், அவன் ஒரு தனி இடத்தை பெறுவான். ஒரு மிகப்பெரிய கலைஞனோட வீழ்ச்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் எனக்கு வந்து செல்வராகவன் ஐயா ஜீனியஸை பார்க்க தெரியுது. எல்லாத்துலேயுமே ஒரு உதாரணம், முன்னுதாரணியாக இருக்கிறவர். கலைஞன் எப்படி கல்லடி பெறுவாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணியாக இருக்கார். படத்தில் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞனாக வர்றாரு, அவருக்கு வந்து பகாசுரன் வேஷம் கட்டுறேன்னு சொல்லிட்டு கிளவுன் வேஷம் கட்டிக்கிட்டு இருக்காருங்க. லிட்ரலாக ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துள்ளுவதோ இளமையில் இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம், அதில் வந்துட்டு இந்த பசங்களோட டீனேஜ் பருவத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் ரஷ் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். ஒருத்தன் இன்னைக்கு ஒரு பொண்ணுகிட்ட மானமோனா எல்லாமே போச்சு அப்படின்னு பேசுறான். ஒழுக்கமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த டிரான்சிஷனை தான் கிளவுன் சொல்றது. அந்த கிளவுன் மீம் ஒன்று இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கிளவுன் அவரது மாத்திட்டு இருப்பான். அது வந்து செல்வா அண்ணா வந்து இந்த படத்துல முழுமையான கிளவுனா மாறி இருக்கு. இயக்குனர் எம்ஜினா வந்து ஒரு குறியீட்டு கலைஞன் அப்படிங்கறதுல வந்து இந்த குறியீட்டு கலைஞன் குருட்டு கலைஞனா குறியீட்டு கலைஞன் அப்படிங்கறத இந்த படத்துலயும் நிரூபிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு பாட்டு ஒன்று, ஒரு சூப்பர் பாட்டு அது. இல்லை, கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி செல்வனா பாட வச்சது, சூப்பரான ஒரு பாட்டு. இல்லை அது இருக்கட்டும், நான் பார்த்த குறியீடு என்னன்னு பார்த்தோன்னா, பிரபல யூடியூபர் அருணோதயன் படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் படத்தில் இட்லி சாப்பிட்டு இருக்காரு. படத்தில் வந்து நட்டி வந்து ஒரு பிரபல யூடியூபராக வர்றாரு, மேஜர் அருள் வர்மன் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ரிப்போர்ட் பண்ணுற ஒரு யூடியூபராக வர்றாரு. அவரோட இன்டர்வியூ பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு கிரைம் சீனுக்குள்ளே போயிட்டு அங்கே நடக்கிற விஷயங்களை, ஒரு பெண் வந்து சுடப்பட்டு கிடப்பா, பார்த்தோன்னே அங்கே சாக் வரைஞ்சிருப்பாங்க. என்ன ஹைட்? 152 சென்டிமீட்டர். ஓகே, குவைட் ஷார்ட். 152 சென்டிமீட்டர் இஸ் இனஃப் டீடைல், குவைட் ஷார்ட். உன்னை என்ன சொன்னாங்க அவளை என்ன டேட் பண்ணவா கேட்டாங்க, குவைட் ஷார்ட், டேபிள் மேட் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஷார்ட் கேர்ள்ஸ் ஆர் க்யூட், இப்படி தலையில் கை வச்சுக்கல, இதெல்லாம் நீ சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வியே அந்த இடத்துல வருது. நல்லவேளை அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜோக்ஸ்க்குள்ளே அவர் போகாமல் டக்குன்னு கட் ஷார்ட் பண்ணுறாரு. இந்த யூடியூபர் அருள் வர்மனுக்கு பார்த்தோன்னா ஒரு அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பொண்ணு வந்து இறந்துடுறாங்க, தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. என்னன்னு இவர் பார்க்க போகிறாரு. அங்கே ஒரு விஷயம் நடந்தது தெரிய வருது, இவரே இன்வெஸ்டிகேட் பண்ண பர்மிஷன் வாங்கிறார். போலீஸ் கேட்டனா, நீங்க தானே, நீ மேஜர் வர்மன், என்னப்பன் அல்லவா தேனப்பன் அல்லவா, எடுத்துக்கோங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த தேனப்பன் அவர் பார்க்கும் போதே செம்ம கடுப்பாக இருந்தது. ப்ரெஸ் மீட்ல வந்து பேசிக்கிட்டு போகல, ஏன் ரஞ்சித்தை சப்போர்ட் பண்ணுறீங்க, அவர் எடுக்கிற படம் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கிறவர் தானே இவர் மோகன்ஜி, இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்ப்பல. எதிர்க்கருத்தா ஒருத்தன் பேசுறதுனாலே அவன் வந்து எதிரி ஆகிட முடியாது. ஃபிலிம் மேக்கிங் ஒரு கிராஃப்ட், ஒரு ஆர்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணுறவன் தான் எதிரியாக இருக்க முடியும். ரஞ்சித்கோ, வெற்றிமாறனுக்கோ, இல்லை மாரி செல்வராஜுக்கோ இதுக்கு முன்னாடி எதிர்க்கருத்து பேசுகிறவங்க இல்லவே இல்லை அப்படின்லாம் கிடையாது. தங்களோட படங்களின் மூலிமா தொடர்ச்சியாக ஒரு அரசியல் வந்து எதிராக பேசக்கூடிய ஆட்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க. நம்மளுடைய மணிரத்னமாக இருக்கலாம், சங்கரா இருக்கலாம், முருகதாசா இருக்கட்டும், அல்லது ராஜமௌலி அவர் கூட அப்படிதான் பேசிட்டு பார்ப்பல. ஆனால் படமாக அதெல்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்கும். என்ன அரசியல் பேசுகிறாங்கிறத தாண்டி படங்களை இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பாங்க, அது ஒரு ஆர்ட்டாக அதை வந்து ப்ராப்பராக டீல் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாத மண்ணு மோகனே
படத்தை குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு எதிர்கருத்து பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக ஹேட்டுனால செல்லாக்கிட்டு இருக்கிறவனே சண்டை போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதை வளர்த்திக்கேன்னு சொல்றதுக்கு முதல் படத்துல சொல்லலாம். இதுக்கு மேல வராதுங்கிறது தான் சேட் ரியாலிட்டி. ஏன்னா 4 படம் இல்லை 400 படம் எடுத்தாலும் தர இப்ப இந்த எதிர்கருத்துன்னு சொல்றோம்ல அதுலேயே சில பிரச்சனைகள் இருக்கிறதா தோணுது. பயலிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து படிக்க போறா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு தடங்கள் வந்தாலும் சரி, வெளியூருக்கு போயாது நீ படிச்சிரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது அயலி படம். வெளியூருக்கு போனா நிறைய பிரச்சனை வரும், வெளியூருக்குலாம் போய் படிச்சிடாதமா இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? எதிர்கருத்து தானே. எதிர்கருத்து தேனப்பன் அவர்கள் பண்ணார்ல அந்த தப்பு அப்படிங்கறது வந்து மன்னிக்கவே முடியாது. ஏன்னா சமூகத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒன்று இருக்குல்ல, அதை தேனப்பன் அவர்கள் அளவில் இருக்கிற ஒருத்தர் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமானால ஏற்றுக்கவே முடியாது. மங்குடித்தாம ஒரு ஒப்பீடு கொடுத்துட்டாரு அவ்வளோதானே? அது கிடையாது. யூடியூப்பில் ஆரண்யகாண்டம் அன்சென்சார்டு ஃபுல் வெர்ஷன் அப்படிங்கிறத தேனப்பன்கிற சேனலில் ஏற்றி வச்சுருந்தாரு. சத்தமே இல்லாமல் அதை ப்ரைவேட்டில் போட்டார். அப்படியா? இல்லை இது கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாது. நீ ஒப்பீடு பண்ணிக்கோ பரவாயில்ல, இதை மன்னிக்க முடியாது. இந்த படத்தில் வந்து செல்வராம் வந்து பீமராசோ வர்றாரு. அவர் வந்து கோயில்களில் பிச்சை நவிரி கண்ணையன் எந்தெந்த கோயில என்னன்னைக்கு தயிர் சாதம் போடுவா, என்னைக்கு சக்கரை பொங்கல் போடுவோம், ஃபுல் டேட்டா பேஸும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கோயிலுக்கு வர்றவங்க கிட்ட எனக்கு வந்து சாப்பாடு போடுமா அப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு போறப்ப சாப்பிட அமாவாசை இன்னைக்கு சாப்பிட போறாரு. போறப்ப ஒருத்தன் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்கறான், என்ன பரதேசிக்கு சாப்பிட வந்தாச்சா? பரதேசிக்கு எந்த ஊரு? கடலூர். கடலூர்ல எங்க? ராகவல்லி கிராமம். ராகவல்லி கிராமம். அதை கேட்கறதுமே வில்லனோட முகம் வெளறி போச்சு. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதுக்கு நம்ம பின்னாடி வரும். இந்த பீமராசோட என்ட்ரியே பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு காலேஜ் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாரு. இவர் வந்து அவரை வதம் பண்ணுற ஒரு சீன் இருக்கு. ஒரு ஓட்டோலேயும் அப்படியே பப்பா இருக்கும், பயமாக இருக்கும். எங்கே உள்ளகளை பூந்து நீ ஜாயின் ஆயிருவேன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணை வந்து தப்பிச்சு ஓட சொல்லிட்டு சண்டைக்கு போயிடுறாரு. சண்டைக்கு போயிட்டு காலை விரிச்சு ரெண்டாக கிழிச்சிடுறாப்ல. ரெண்டாக கிழிச்சிடுறாரு பீமவதம். அது முடிஞ்ச கையோட தான் வந்து அவர் வந்து சிவனுக்கு துதிபாடல் நிகழ்வு ஒன்று நடத்த போயிடுறாரு. லிட்டரலா அது துதிபாடல் தான். என்னப்பா நல்லவா என் தாய் நல்லவா. அது வந்து மனசுல வந்து அவர் பெரிய ஒரு சிவபக்தி, ஒரு வீரம் கொண்ட ஒருவன், கோபத்துல ஆங்காரத்துல படுற மாதிரி ஒரு மனநிலையில எடுக்கணும்னு நினைச்சு மோகன்ஜி நினைச்சிருப்பாரு. ஆனா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஐசுக்கு மிக்கானி ஸ்கூல் ஆனுவல் டேல ஒரு எல்கேஜி குழந்தை என்ன மாதிரியான முக பாவனைகளையும் உடல் அசைவுகளையும் கொடுக்குமோ அதை வந்து செல்வனை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதோட எக்ஸ்டென்ஷன் வருஷனா அந்த தெருக்கூத்துலையும் பார்த்தோம்னா காலை எப்படி இந்த பீமராசு பீமராசன் சொல்றோம்ல, இவரோட இயற்பெயர் வந்து பீமராசு கிடையாது. அவரோட பெயர் வந்து வேற என்னமோ வேற என்னமோ. ஆனால் அவர் பீமன் வேஷம் நல்லா போடுறதுனால பீமராசு பீமவேரி ஏறி போய் பீமராசு ஆயிடுறாரு. இப்படி கோயிலில் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டும் வதம் பண்ணிட்டும் இருக்கிற நம்ம பீமராசுக்கு வந்து ஒரு கட்டத்தில் காமவேரி ஏறி போயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராஸ்டியூட்டை நோக்கி போகிறார். ஹாஸ்டல் வச்சுட்டு ப்ராஸ்டியூட் நடத்திட்டு இருக்காங்க, அவங்கள நோக்கி போகிறார். யார்? ஆண்கள் அப்படின்னு சொல்லி தூய தமிழில் பேசக்கூடிய ஒரு இவங்க தான் அவங்க. இப்போ அவங்க வந்து இந்த படத்தில் இருந்தாங்க. சரக்குன்னு சொல்லி கட்டி வாழத்தாறு மாதிரி கருக்குன்னு ஒரு பருத்து ஒரு சீப்பு எடுத்து கொடுக்குறாரு. ஏ வதம்பை செல்வானா, இப்படி வதமாக பண்ணிக்கிட்டு திரியிறானே, அவனை போலீஸ் கீஸ் கண்டுக்கிட்டாங்களா, சிசிடிவி ஈசிடிவி கண்டுக்கிட்டாங்களான்னு கேட்டா ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு ஏஜென்ட், கூத்து கலைஞன். கூத்து கலைஞன் என்கிற போர்வையில் ஏஜென்டாக ஏஜென்ட் பீமா. ஏஜென்ட் பீமா. இந்த கூத்துக்கலையும் ஏஜென்ட்டும் முன்னாடியே ஏதோ ஒரு படத்தில் வந்த மாதிரி இருக்குல்ல. கூத்து கலையும் ஏஜென்ட்டும் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிச்சா சுருங்கிடும்னு சொன்ன ஒரு படம் வந்தது. அது என்ன படம் அது? ஓகே, அது ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு படம். இப்படி வரிசையாக வதங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காரு பீமராசு. பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் யார் கையிலையும் அகப்படாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பறவை போல பறந்துக்கிட்டு இருக்காரு. பறவை போல பறந்துக்கிட்டு உச்சிக்கிளை மேலே வந்து பறவை உட்கார்ந்து போனது போல. இந்த ஜானு படத்தில் ஒரு பாட்டு வரும், அது தமிழில் மாற்றி வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தெலுங்கு டப்பிங் பாட்டு தான் வந்து தமிழ். சீரும்புலியை பார்த்தேன் சிரிக்கின்ற செல்வா போலே, பூவிலும் குளத்தின் மேலே ஏற்படும் வளையல் போலே. அது மாதிரி ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை வதம்லாம் பண்ணிட்டு அதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை, எந்த பிரக்னியும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஒரு ஜோனில் ட்ரிப் ஆகி போய்கிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்காரு. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த பாட்டை தயவு செஞ்சு எவனும் ரீல் போடாதீங்க, கொலை காண்டாகுது. பார்த்தான் அவங்க அப்படியே சோகமாக இருக்கானுங்க, அவன் சிரிக்கிறானுங்க. உடனே வந்து சிரிக்கின்ற சிசுவை போல இவன் வாழ்கிறான். அம்மா அந்த ஒரு லிரிக்கு அப்படி ஒரு விஷயம் கொடுத்து நீ எப்படிப்பட்ட ஒரு ட்ராமாவை ஏற்படுத்துறேன்னு உங்களுக்கு தெரியாது, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எனக்கு அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகாமல் அப்படியே இருந்திருக்கலாமோன்னு கூட சில டைம் தோணுது. இது வந்து ஒரு மனநிலை தான்.
ஒரு அஃபேர் வச்சிருக்கக்கூடிய மனநிலை, நான் உன் கூட எக்ஸ்ட்ரா பிரைட்டல் அஃபேரில் இருப்பேன் ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் தந்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருப்பானுங்க. இவனுங்க வந்து பல பாடல்களை கேட்கலாம், புது பாட்டெலாம் கேட்கலாம், ஆனால் அந்த பாட்டு வேறு எவனுக்கும் தெரியாமல் எக்ஸ்க்ளூசிவாக இவனுகளுக்கு மட்டும் இருக்கணுங்கிற ஒரு மனநிலை. அப்படியே இருந்துட்டு போகுது, நல்லா இருக்கு. இப்படி பீமராசு ஒரு சைடு வதம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த சைடில் நட்டி அதாவது அருள்வர்மன், மேஜர் அருள்வர்மன் வந்து நட்பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்க அக்காவுக்கு நடந்த. இப்படி பீமராசு ஒரு சைடு வதம் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த சைடு மேஜர் அருள்வர்மன் வந்து தன்னுடைய அண்ணன் குழந்தைக்கு நடந்த சோகத்துக்கு வழி தேடி போய்கிட்டே இருக்காரு. தேடி போயிருந்தீங்கன்னா டொக்காண்டோ, டொக்காண்டோ இல்லை லொக்காண்டோ, டொக்காண்டோ அப்படின்னு வருமா, லொக்காண்டோங்கிற ஒரிஜினல் ஆப், அதனால டொக்காண்டோன்னு டொக்காண்டோ, டொக்காண்டோங்கிற ஆப்பில் போய் நிற்கிது. எனக்கு ஆனால் ஆச்சரியமாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு ஒரு இயக்குநருக்கு கதை எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இருக்கும்ல. இப்போ நம்ம இந்த லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து சொல்லுவார், கைதி படத்தோட கதையை வந்து நான் ஒரு பேப்பர் கட்டிங்கில் ஒரு நியூஸாக சின்ன ஒரு பெட்டி செய்தியாக பார்த்தேன். ஒரு போலீஸ் வந்து ஒரு கைதியை கூப்பிட்டு போகிறாரு, அப்போ அந்த இரவில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி அப்படியே ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நாங்கள் மாற்றும் போது கைதி படம் வந்தது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹெச் வினோத் கூட தன்னோட கதையை வந்து இப்படி ஒரு இவ்வளோ பேர் ஏமாத்தின ஒருத்தன் வந்து இருந்தான் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக படிக்கிறாரு, அதை ஒரு கதையாக மாற்றணும் அப்படிங்கிற நினைப்பு வருது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நள்ளிரவில் ஒரு ஃபுல் போதையில் லொக்காண்டோவில் ஹாட் கேர்ள்ஸ் இன் சென்னை அந்த மாதிரி அடித்து ஒருத்தன் தேடி ஒரு 3,000-4,000 ரூபா அடித்து பிடிங்க அவங்கள்ட்ட ஏமாத்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த லொக்காண்டோ வந்து ஒரு வில்லனாக வச்சு ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கும்ல, அதோட விளைவு தான் பகாசுரன். பகாசுரன் என்னடா இவன் இப்படி அபாண்டமாக பழி சுமத்துறானே நீங்கள் நினைக்க வேண்டாம். லொக்காண்டோ, வீவா ஸ்ட்ரீட் இதெல்லாம் வந்து ஒரு 2008-09 ஒருத்தன் யூஸ் பண்ணி பாதிப்பு அடைஞ்சிருந்தா அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. இன்னைய தேதிக்கு ஒருத்தர் லொக்காண்டோவில் போய் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது அது நிச்சயமாக அவனோட பர்சனல் அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒருத்தனால தான் அதை பண்ணியிருக்க முடியும். லொக்காண்டோவில் ஹாட் கேர்ள்ஸ் நம்பர்லாம் அடித்து தேடி அவனுக்கு அடிச்சிங்கன்னா பெரும்பாலும் அங்கிள்ஸாக இருப்பானு மாட்டிக்குவீங்க. இந்த டீட்டெயில் எப்படா உனக்கு தெரியும்னு என்கிட்ட கேட்காதீங்க. இவனும் பாதிக்கப்பட்டிருக்க, ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அதோட வழி தெரியுங்கிற மாதிரி அந்த வழி மோகன எனக்கு தெரிஞ்சிருக்கே தவிர எனக்கு இதை பற்றி எந்த இதுவும் தெரியாது. சொல்கிற அதுக்கப்புறம் தேடி பார்த்து சிக்கினீங்கன்னா அது உங்கள் பாடு. அப்புறம் லொக்காண்டோங்கிறது டேட்டிங் ஆப் கிடையாது, முட்டாள். அது வந்து கிளாசிஃபைட்ஸ் ஆடு, சரியா? கிளாசிஃபைட் ஆட்ஸ், ஓஎல்எக்ஸு, குக்கர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லொக்காண்டோ ஆடு போடுறவன். அதில் சர்வீஸ் தேடி அவனா உள்ள ஒருத்தன் போய் சிக்கியிருக்கான் அப்படிங்கிறத என்னுடைய அனுமோகனாக இருக்கும். எது அனுமானம்? அந்த ஆப்பை தேடி போகிற ஏஜென்ட் அருள்வர்மனுக்கு வந்து பின்னாடி நிறைய ரகசியங்கள் சிக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற நெட்ஒர்க்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதி, பெண்களை வந்து வறுமையின் காரணமாக வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற. ஐயோ, அந்த சீன்லாம் உண்மையாக ரொம்ப ஹாண்டிங்காக ஒரு சீன் இருந்தது. அந்த பெண்களை வந்து கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்கார வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ராகேஷன் இருக்கும், செம்மையாக இருந்தது அந்த சீனு. அப்போ வந்து கேட்குறாரு, பார்க்க ஹோம்லியான பொண்ணு மாதிரி கும்முன்னு இருக்கே, நீ எந்த தொழிலுக்கு வந்தேன், இந்த தொழிலுக்கு வர்றதுக்குன்னு ஏதோ உருவம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான் போல முட்டா. அப்புறம் இன்னொரு பெண் இருக்கும், என்னன்னு கேட்டால் காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கு, நீ இங்கே வர்ற காலேஜ் பொண்ணு முன்னாடி பார்த்துருக்கியா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் வருமனோட மனசில் ப்ராஸ்டியூட்னா இப்படி தான் உருவத்தோடு இருப்பாங்க, இந்த மாதிரியான அணிகலன்களும் இந்த மாதிரியான ஆடைகளும் போட்டிருப்பாங்க, முதட்டில் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இப்படி தான் அவங்களுடைய பேச்சு வழக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் வறுமை. கடைசி வரைக்கும் அவனுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போட்டுருந்தானா அப்படி நினச்சிருவான் மைண்டில், அப்புறம் யார் அவனுக்கு பொண்ணு கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. இன்னொரு விஷயம், யூடியூபருக்கு எங்கே சார் பொண்ணு தர்றாங்க? எனக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்கு இந்த டேட்டிங் ஆப் மேலைவுகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னு, வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்பு ஏன் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது அவனுங்களோட அடிப்படையில் கை வைக்குது. அரேஞ்சு மேரேஜ் அதில் கை வச்சிருது. ஏன்னா ஒரு காஃபி டேட் போனான்னா ஒருத்தி இவனை ரிஜெக்ட் பண்ணிடுவான் கண்டிப்பாக. டேட்னு ஏதோ பெரிய விஷயம்னு நினைக்காதீங்க, நானும் பாய்ஸ் படம் பார்த்துட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். தொப்புளில் வந்து இதெல்லாம் ஆணியெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து வாலிபால் ஆடிக்கிட்டு இருப்பாங்க பீச்சில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டேட்டிங்லாம் ஏதோ பெரிய விஷயம் நினச்சேன். ஒருத்தங்க கூட போய் காஃபி சாப்பிட்றதுக்கு பேர் தான் டேட். ஒரு காஃபி டேட், காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு நிறைய சொல்கிறாரு. அதனால் ஒரு பொண்ணோட கையில் வந்து எப்போ சாய்ஸ் போகுதோ அப்போ பதற ஆரம்பிச்சிடுறாங்க. டேட்டிங் ஆப்பெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வேணாண்டா கண்ணு. நான் இந்த விஷயத்தை சீரியஸாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் நீ அப்படி தானே இப்போ சொல்லுவேன், இதை வந்து இன்னும் சீரியஸாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, பீமராசு அந்த செல்வராமனோட பொண்ணு அந்த படத்தில் வர்றாங்க, கல்லூரியில் படிக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்பா அம்மா எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு நிசப்த நிலவும், அந்த சீனை பார்த்தா கூட ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு சீனாக இருந்துச்சு.
டிஸ்டர்ப் பண்ணணும்னா அவங்க படம் அந்த சீன் அப்படி வைக்கிறாங்க. அதாவது அவங்க பண்ற கொலையெல்லாம் ரொம்ப நார்மலா இருக்கு, டிஸ்டர்பிங்காவே இல்லை. இந்த சீன் ரொம்ப ஒரு மாதிரி, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அப்படி கிராலிங் ஸ்கின் கிராலிங் அந்த ஃபீல் வந்து எனக்கு அந்த இதில் கிடைச்சது. சமூகத்துக்கு அந்த அச்சுறுத்தலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கப்பட்ட சீன் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னன்னா, இப்படி ரோட்ல நின்று பேசிட்டு இருந்தா ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸை ரோட்ல வச்சு பேசிட்டு இருக்கு, வீட்டு கூட்டிக்கோ அப்படின்னு சொல்ற ஜீவியம் படங்களை நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். இது பார்க்குறப்ப பக்குன்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அப்பா அம்மாவை காட்டுறது கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அங்க காட்டுறதுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருந்தாரு, தாத்தா இருந்தார். பெண் வாசனே இல்லாத ஒரு வீடு. ஸோ அது எனக்கு உண்மையாகவே ஒரு இதாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு டேடை வந்து காட்டுறாங்க அப்படிங்கும்போது உண்மையாக ஆச்சரியமாக இருந்தது. அவங்க அம்மா ஏன் போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சேர எனக்கு எழுந்தது. வயசாக இருக்கும், நோய் வாய்ப்பு, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேண்டஸியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சொல்லியிருப்பாங்க, காஸ்ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவர் தான் கூத்து கலைஞர், என்னாச்சு என்ன கெட்டப் சொன்னாலும் போட்டு வந்து குசிப்படுத்துவார். அப்புறம் என்ன போட்டு வந்திருக்க வேண்டியதானே? அதான் நானும் யோசிக்கிறேன். அவரால் போட முடியாத ஏதோ ஒரு கெட்டப் கேட்டிருப்பாங்க. படித்தவங்க மாதிரி வா கேட்ட போட்டது, படிப்பு படித்தவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாதுடா கண்ணு, அது எப்படி காஸ்ப்ளே பண்ணுவேன். அப்படிப்பட்ட விரக்தியில் போன பீமராசு தான் தன்னுடைய பெண்ணை முதல் பட்டதாரியாக படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளவோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்தது, சென்னையில் வந்தது, பாண்டிச்சேரியில் வந்தது, ஆனால் அதெல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறான் பீமராசு. அங்கெல்லாம் எல்லாரும் வெள்ளக்காரங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா, நமக்கு அது வேண்டாம்மா. கொகைக்கு போடா பைத்தியக்காரா, எங்கட வெள்ளக்காரங்கமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் அவனுக்கு இந்த கருத்தை வந்து அப்படியே மெல்ல குசு மாதிரி பிரித்து விடுறது கூட்டத்துக்கு நடுவில், வெள்ளக்காரங்க மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு பிம்பத்தை பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குக் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கொடுக்குறது. அவன் என்ன நினச்சிக்குவான், வெள்ளக்காரங்க மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. வெள்ளக்காரங்க எப்படி வாழ்வாங்கிறது நம்ம எவனுக்குமே தெரியாதுடா, ஏன்னா நம்ம எவனுமே வெள்ளக்காரன் கிடையாது. வெள்ளக்காரன் இப்படி தான் வாழ்வான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ் இது இந்த மாதிரி சிட்காம்லாம் பார்த்துக்கிட்டு வெள்ளக்காரன் இப்படி தான் வாழ்வான்னு இவனுக்கு ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. சோஃபா சோஃபாவாக போட்டுக்கிட்டு அதை சுற்றி உட்காந்துட்டு இங்கே லாஃபிங் ட்ராக் வரல, வெள்ளக்காரன் வாழ்க்கையில் இதெல்லாம் வராதா அப்படின்னு சொல்லி மக்களே ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. அந்த நிலையில் இருக்கும்போது பீமராசு ரொம்ப தெளிவாக சொல்கிறான், வெள்ளக்காரங்க மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண்ணை வந்து லோக்கல்லே படிக்கிறேன் பெரம்பலூர். காலேஜ் வாசனையே படாத ஒருத்தன், பள்ளிக்கூடம் கூட தாண்டி இருப்பானே தெரியல, அவன் அந்த பொண்ணோட காலேஜ் எங்கே அப்படிங்கிறது ஒரு முடிவு செய்கிறான். இப்படி காலேஜ் போகிற அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனையாயிருது. என்ன பிரச்சனை, லவ் பண்ணிடுறான். அந்த லவ் பண்ணுறதும் வீட்டில எல்லாம் மறைக்கல, வீட்டில் லவ் எல்லாம் சொல்லி தான் வச்சிருக்கா, நீங்கள் ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறதெல்லாம் பேசி தான் வச்சிருக்கா. அதுக்கு இடையில பார்த்தோன்னா ஒரு அவங்களோட பர்த்டே வருது, பர்த்டேக்கு அந்த லவ்வர் பையன் வந்து கேக் கொண்டு வந்து, அதுவுமே அங்கே பிரச்சனை ஆகலை, கேக் வெட்டுறதுமே பிரச்சனையாகலை, இருட்டில் வச்சு முத்தம் கொடுத்துட்றாங்க. அதை வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு பாரு உங்க வீட்டில் காட்டிடுவேன், காட்டிட்டு உன்னை வந்து அசிங்கப்படுத்திடுவேன், நீ வந்து உன் செயினை கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் உங்க செயினை பயந்துட்டு செயினை கழட்டி கொடுத்துட்றாங்க. இப்படி அந்த வீடியோ எடுத்த விஷயம் வந்து காலேஜ் வார்டனுக்கு தெரிஞ்சிருது. வார்டன் வந்து நீ நான் சொல்ற மாதிரி இணங்கணும் இல்லைன்னா இதை வந்து வீட்டில் சொல்லிடுவேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கரஸ்பாண்டன்ட் போகுது, அது இதுக்கும் இணங்கணும் இல்லைன்னா நான் வந்து இதை வந்து எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருவேன், டிஸ்பிளே பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இணங்குறாங்க. அப்பா இப்போ ஒரு 40 பேருக்கு தெரியுதுன்னா என்ன பண்ணுவீங்க, இனங்கள் பெருவிழான்னு நடத்திட்டு இருப்பீங்களா? அது பண்ண முடியாது இல்லை, ரெசிஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏதோ ஒரு கட்டத்தில். இப்போ ஒருத்தன் வந்து நம்ம பேண்ட்டை அவுக்குறானா, அங்கே சைடில் இருக்கிற கட்டை எடுத்து அவனை அடிக்கிறத பார்ப்போமா இல்லை பேண்ட் எடுக்கிறத பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை, அந்த இடத்துல ஒரு வேறுபாடு இருக்குது. அது வந்து நிச்சயமாக பெண்களோட மனநிலையாக நான் அதை பார்க்கல, அதை வந்து எழுதுறான் பாரு ஒரு கிருக்கேன், அவனுடைய மனநிலையாக தான் நான் பார்க்குறேன். இப்படி பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதை எடுத்து அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு திரும்ப பயந்துகிட்டே இருக்க கூட இல்லை, அதை லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்குவாங்கன்னு சொல்லி ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னத்தை சொல்கிறது, இப்படி பீமராசுவோட பொண்ணு வந்து இந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து பிரேவாக சொல்கிறா, அழுதுகிட்டே சொல்கிறா. ஆனால் இதை சொல்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கு, அவங்க அப்பா கிட்ட சொல்கிற நடந்து எல்லாத்தையுமே. இதை கேட்டதும் அந்த பொண்ணோட தாத்தா ஒரு கிழவன் அவன் வந்து சொல்கிறாப்புல, அந்தால காட்டும் போதே ஆரம்பத்தில் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அந்தால் சொல்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இதுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்க்கலாம், சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறான். அந்த கிழவன் கரெக்டாக தான் பேசுகிறான், ராஜன் அவர் நடிச்சிருந்த அவரை சொல்கிறேன், அந்த கிழவன் கரெக்டாக தான் பேசியிருந்தாப்புல. ஆனால் அந்த இடத்துல பீமராசு அந்த முடிவுக்கு எதிராக வந்து நிற்கிறான். ஆ என்ன சொல்கிறேன், உன்னோட வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி இந்த பெண் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா தற்கொலை பண்ணிக்கிறான். கடைசியில் அந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க, A1 அப்படிங்கிற அக்யூஸ் நம்பர் 1. ஸோ அதை வந்து ஃபைல் பண்ணும்போது முதல் குற்றவாளியாக பீமராசு அவனோட பேரை சேர்க்குறாங்க. மூடிட்டு அந்த கிழவன் வந்து கேட்டிருந்தீங்கன்னா உயிரோடு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து தனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லும் போதே
வீட்டில் ஏதோ இடி விழுந்த மாதிரி ஐயோ படிக்க அனுப்பிச்சது தான் தப்புங்கிற ரேஞ்சுக்கு இவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க நடந்த பிரச்சனையை எடுத்து கேள்வி கேட்கறதும் அதை அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. இதை வந்து தன்னோட படங்களில் வந்து தொடர்ச்சியாக ஒரு அஜெண்டாவே வச்சுட்டு இருக்காரு மோகன். பெண்கள் வந்து டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டிருந்தா போயிடுவாங்க, பெண்கள் வந்து வறுமையில் இருந்தா போயிடுவாங்க, பெண்கள் வந்து வெளியூருக்கு படிக்க போனால் கூட போயிடுவாங்க, அவங்க கூட போயிடுவாங்க. என்னடா ஃபெட்டிஸ படமாக எடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் மனசில் என்னெல்லாம் ஆசை இருக்குமோ அந்த கனவுகள் எல்லாத்தையும் படமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். படத்தோட இறுதி காட்சியில் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான சீன் ஒன்று வச்சுருந்தாங்க. அவன் உட்காந்துக்கிட்டு நெருப்பு கூட பேசிக்கிட்டு இருக்கான், அவன் பொண்ணு கூட பேசியிருந்தா உயிரோடு இருந்திருப்பா, பைத்தியக்காரர் கூட நெருப்பு கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மொத்த பிரச்சனையும் எதை சுற்றி மையமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொண்ணோட வீடியோ வெளியே வந்தால் மானம் போயிடும், சாக வேண்டியது தான். அதுக்கு பீமராசுகிட்ட இருக்கிற ஒரு சொல்யூஷன் எடுத்து பழி வாங்க போகிறது, கொலை பண்ணுறது. இப்போ ஒரு வேலை ஒரு ஏஐயோ இல்லை டீப் ஃபேக்கோ அந்த மாதிரி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுதுவீங்க, அப்போ அவங்ககிட்ட இருக்கிற சொல்யூஷன் தற்குறி என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. தெரியாது அவனுக்கு கடாயத்தை எடுத்துகிட்டு யாரை கொலை பண்ணுறது. தம்பி இங்கே ஏஐன்னு யாராவது உனக்கு தெரியுமா? பீமராசு வந்து வீட்டுக்கிட்ட நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் பார்த்தா எல்லாருடைய வரிசையா போன் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அருள்வர்மன் கிட்ட சொல்லுவாரு, பாத்தீங்களா சார், இதுதான் சார் எதிரி, இதுதான் இந்த சமூகத்தை கெடுக்க போற விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு யூடியூபர் கிட்ட தெரியுமாடா. அதெல்லாத்தையும் கூட அந்த கிறுக்கனே அதை வந்து வீடியோல சொல்றான், இந்த செல்போன் தான் இருக்கிறது ஒரு கடையை சாத்திட்டு கிளம்புடா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல அந்த குழந்தைங்க என்ன பாக்குதுன்னே தெரியாம அதை சொல்றான் அப்படிங்கிறது தான். ஆமா ஆமா, பீமராசு வந்து பக்கத்துல கூடி போய் பாக்கல, எங்கிட்ட குழந்தை பாத்தீங்களா போன், அதுல ரைம்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது துதிப்பாடல் நிகழ்வுகளை பாத்துக்கிட்டு இருக்கலாம், டிராக்டர்ல மண்ணள்ளி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கலாம், பண விஷயங்கள் கூட பார்க்கலாம். ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கணுங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய இறுதி கருத்து. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சயின்ஸையோ ஒரு டெக்னாலஜியோ நீ தப்பு சொல்கிற அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை சொல்லணும், நிறை குறையோ சொல்லணும். அதை விட்டுட்டு சயின்ஸே தப்பு டெக்னாலஜியே தப்புன்னு மொத்தமாக நீ தூக்கி போடுற அப்படின்னா உன பூமர்னு தான் சொல்லணும், இல்லைன்னா மோகன்ஜின்னு சொல்லணும், இல்லைன்னா செல்வராகவன்னு சொல்லணும், இல்லைன்னா நட்டின்னு சொல்லணும். ஸோ இறுதியாக பகாசுரன் வந்து யார் உண்மையிலே பகாசுரன், யார் இந்த சமூகத்துக்கான ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தப்பாக சொல்லியிருக்கு. சாணி காகிதம் எப்படி ஒரு சாணி கூடையாக மாறுது அப்படிங்கிற ஒரு ஜீனியஸான ஒரு டிரான்சிஷனை தான் நம்ம இந்த பகாசுரனில் பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம். It sound right, boy.